எபிரேயர் 2:1. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு அவற்றை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள திரியக கடவுளே, கேட்பதற்கு எங்களுக்கு செவியையும் கேட்டு அதை மனதிலே காக்கிறதற்கு எங்களுக்கு திறமையையும் கொடுத்து மனித குலத்தினர் ஆசீர்வதித்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். விலங்குகளும் கேட்கும், பறவைகளும் கேட்கும், ஆனால் அவைகளுடைய ஞாபக சக்தி குறைவு. இன்றைக்கு ஒரு கமாண்டு கேட்கும், ஒரு 5 மணி நேரம் கழித்து கேட்டால் அந்த கமாண்ட் அதுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. பல ஆட்களை ஞாபகம் வைத்திருக்கும், பல விஷயங்கள் அதன் மனதில் இருக்கும். யார் தன்னுடைய நண்பர்கள், யார் தன்னுடைய எதிரிகள், எது தனக்கு உணவு, எப்படி தன்னை காத்து கொள்ள வேண்டும், தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் எந்த செடியை போய் கடித்து சாப்பிட வேண்டும், இப்படி அவைகளுக்கு பேசிக்காக நிறைய அறிவு இருக்கும் சுவாமி. ஆனால் போதிக்கப்படுகிற போதனைகளை கேட்டு அவைகளை மனதிலே காக்குகிற அந்த ஒரு திறமை வந்து மனிதனுக்கு மாத்திரமே நீர் கொடுத்திருக்கிறேன். இதோ இந்த அருமையான வசனத்திலே எபிரேயர் ஆசிரியர் சொல்கிறார், நாம் எதையெல்லாம் கேட்டோமோ கடவுளின் வழியாக, ஊழியர்களின் வழியாக, பெற்றோரின் வழியாக, பெரியவர்களின் வழியாக, புத்தகங்களின் வழியாக, எவைகளையெல்லாம் கேட்டோமோ அவற்றை விட்டு விலகாதபடிக்கு அவற்றை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். மிகுந்த ஜாக்கிரதை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை சுவாமி. நல்ல வழுக்குகிற ஒரு தரையிலே ஒரு வயதானவர் நடந்தால் ஜாக்கிரதை ஜாக்கிரதை பத்திரமாக பிடிச்சிக்கிட்டு போங்க, வலிக்கு விட்டிங்கன்னா போட்டே உளுந்து தலையெல்லாம் அடிபட்டுரும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரொம்ப ஹெவி டிராஃபிக் இருக்கக்கூடிய ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணுறப்போ ஜாக்கிரதை ஜாக்கிரதை, மின்னல் வேகத்தில் வந்துட்டு போவாங்க, வண்டிகள்லாம் அப்படியே பிரேக்கே பிடிக்காம வருவாங்க, ஜாக்கிரதை ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஆண்டவரே, இந்த கொரோனா வந்த சமயத்தில் ஜாக்கிரதை ஜாக்கிரதை, உன் கை, உன் கால், உன்னுடைய மூக்கு, உன்னுடைய கண்ணு எல்லாத்தையும் கழுவிக்கிட்டே இரு, ஜாக்கிரதையாக இல்லாட்டி கிருமி தொற்றுச்சுன்னா நீ செத்துருவ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. மிகுந்த ஜாக்கிரதை அப்படின்ற வார்த்தை இன்றைக்கி எங்களுக்கு அடிப்படையாக நீர் கொடுக்கிறீர். ஆண்டவரே, பரலோகத்துக்கு போகாதபடிக்கு நித்திய நரக ஆக்கினையில் போய் விழுந்து விடும்படிக்கு எங்களை தள்ளுவதற்கு பிசாசானவன் மிகுந்த உபாய தந்திரங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது கேட்டவைகளை மறக்கடிக்க செய்யும்படிக்கு, அல்லது கேட்டவைகள் எங்கள் மனதில் இராதபடிக்கு அவைகளை பறவைகள் எப்படி விதைகளை எடுத்து போடுமோ அந்த மாதிரி எடுத்து போடுகிறப்போ, அவிசுவாசத்தை அவன் விதைக்கிறப்போ, கடவுள் மீது உள்ள நம்பிக்கையை குறைக்கிறப்போ, அல்லது நமக்கெல்லாம் நல்லதே நடக்காது அப்படின்னு வாய்விட்டு அறிக்கையிட்டு புலம்புகிற நிலைமைக்கு நாம் தள்ளப்படுகிறப்போ, நாம் எதையெல்லாம் கேட்டோமோ அவைகளை விட்டு விலகக்கூடாது. நான் உனக்கு நன்மை செய்வேன், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உனக்கு பக்கபலமாக இருக்கிறேன் என்று சொல்லி எப்பொழுதெல்லாம் கடவுள் நம்மோடு பேசுகிறாரோ அந்த பேசுகின்ற காரியங்களை கேட்டவைகளை நாம் விட்டு விலகக்கூடாது. அவைகளை நிலைத்திருக்க வேண்டும். எனக்கு செய்வேன் என்று சொன்ன கடவுள் செய்வார், என்னை ஒருபோது விட்டு விலக மாட்டார். எனக்கு சுற்றி நடக்கிற எத்தனை சம்பவங்களும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறாதபடிக்கு தடையாக இருந்தாலும், அல்லது எனக்கு பலவிதமான அவிசுவாச சந்தேகங்களை கிளப்பினாலும், நான் ஒருபோதும் வழி பிறந்து போய்விடாமல், ஆமாம் ஆமாம் அது என்னோடய சுற்றி இருக்கிற சூழல்கள்லாம் என்னை வந்து கீழே தான் அவிழ்த்திடும் போல இருக்கு அப்படின்னு நினைக்காம கர்த்தரையே பற்றி பிடித்து கொள்ள கருவித்தாரோ. இஸ்ரவேலர் பாலும் தேனும் ஓடுகிற கானான் நாட்டுக்கு போகிறப்போ அவங்க கண்ணில் அந்த நாடு படவே இல்லை, நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க, வாழ்நாள் முழுக்க நடந்துக்கிட்டே தான் இருக்கணும் போல இருக்கு. அவங்க அந்த ஊர் போய் சேரவே மாட்டாங்க அப்படின்றப்ப தான் வாயா பேசாமல் எகிப்துக்கு திரும்பி போவோம் என்று ஒரு கூட்டம் கிளம்புகிறது. எங்களை வனாந்தரத்திலே இப்படி பிரேத குழிகள் இல்லாத இடத்துல கொல்லவா கொண்டு வந்தீர் என்று ஒரு கூட்டம் புலம்பிற்று எதிர்த்து பேசியது. ஆமாண்டவர், எங்கள் வாழ்க்கையில் நன்மை நடக்கும், நாங்களும் இந்த துன்ப நிலையிலிருந்து மீண்டு வருவோம், எங்களுக்கும் புது வாழ்வு இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்பவே முடியாத ரொம்ப இருளான சூழலில் கேட்ட வார்த்தைகளை, கர்த்தரின் ஜீவ வார்த்தைகளை, கர்த்தருடைய விடுதலை வார்த்தைகளை, கடவுளுடைய அன்பின் வார்த்தைகளை, கடவுளுடைய கிருபை வார்த்தைகளை விட்டு விலகாதபடிக்கு எங்களை நீர் காத்திருச்சி திரள வேண்டும் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, அவற்றை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனித்து வாழ எங்களுக்கு கிருபித்தாரோம். இந்த நாளிலும் உலகமிகிலும் உள்ள எல்லா மக்களுக்காக நாங்கள் விசேஷ பிரகாரமாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பேர்பெறாக குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதித்து எல்லாருக்கும் தேவையான நன்மையான ஈவுகளை கொடுத்து அவர்களை பராமரித்து
வைத்து பாதுகாத்தரல வேண்டுமாய் கெஞ்சுமன்றாடுகிறோம். ஆண்டவரே, குறிப்பாக தங்கள் பிள்ளைகளை கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் சேர்ப்பதற்காக பலவிதமான கவலைகளோடும் பாரங்களோடும் பொருளாதார குறைவுகளோடும் அலைந்து கொண்டிருக்கிற பெற்றோர் எல்லாரையும் நீ கண் நோக்கி பாரும். ஒவ்வொருவருக்கும் தேவையான நல்ல சரீர சுகம் பலனையும் சகல ஆசீர்வாதங்களையும் கொடுத்து வழிநடத்தியுள்ளோம். ஆண்டவரே, தென்னிந்தியாவிலே எங்களுக்கு அதிகமான பிரதானமான உணவாக இருப்பது அரிசி. இந்த அரிசியிலே நாங்கள் உணவை சாப்பிடுகிறோம். தேவையான குழம்பு ரசம் போன்றவற்றை ஊற்றி சாப்பிடுகிறோம். இதை அரிசியை அரைத்து நாங்கள் மாவாக்கி இட்லி தோசை சாப்பிடுகிறோம். அரிசி எங்களை விட்டு நீங்காத ஒரு பிரதானமான உணவு வகையாக இருக்கிறது. இதில் காஸ்ட்லி அரிசி, ரேஷன் அரிசி என்று இரண்டு தரங்களை நாங்கள் வைத்திருக்கிறோம். விலை குறைவானது நெல் குத்தரிசியாக செய்யப்பட்டது. இப்படி பல இன்னும் பல ஆராய்ச்சியாளர்கள் இயற்கை மருத்துவ குணங்களுடைய பல அரிசிகளை பற்றி வியாக்கியானங்களை கொடுக்கிறார்கள். இந்த அரிசியில் சாப்பிட்டால் இந்தந்த உறுப்புகளுக்கு பலன் கிடைக்கும், இது இதெல்லாம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் என்று சொல்லி அரிசியை குறித்து பல வியாக்கியானங்களை பார்க்கிறோம். ரெட்டில்ஸ் போன்ற பகுதியிலே ஆண்டவரே அரிசி மண்டிகளை பார்க்கின்றோம். அதே போல் திருச்சியிலேயும் இன்னும் பல ஊர்களிலேயும் வெறும் அரிசி விற்பதற்காகவே மண்டிகளை வைத்திருக்கக்கூடிய, அவைகளை விற்பனை செய்யக்கூடிய பகுதிகளை வைத்திருக்கக்கூடிய ஹோல்சேல் மெர்ச்சன்ஸை நாங்கள் பார்க்கிறோம். யார் யாரெல்லாம் அந்த அரிசியை விளைவிக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் அரிசியை வந்து மூட்டை கட்டி அவைகளை பல கிலோ கணக்குகளை விற்கிறார்களோ, யார் யாரெல்லாம் சிவில் சப்ளைக்கு அனுப்புகிறார்களோ, எங்கெல்லாம் இந்த அரிசி வந்து பயன்படுகிறதோ, அதனை அரிசி சம்பந்தமான தொழிலிலே டிரான்ஸ்போர்ட்டிலே அதனை எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டிலே இன்னும் அதனை விலையாக்குகிறதிலே மார்க்கெட்டில் சந்தையில் இப்படி பயன்படுகிற அத்தனை பேரை ஆசீர்வதித்தரணும். ஆண்டவரே, அரிசியை நாங்கள் கையில் எடுத்து சாப்பிடும் பொழுதெல்லாம் இது சாதாரணமாக எங்கள் தட்டுக்கு வந்ததில்லை. இதுக்கு முன்னால் எத்தனையோ பேர் இதுக்காக பாடுபட்டுருக்கிறாங்க. நாற்று நட்டு அதை அறுத்து அதை சரியாக்க பத்திரப்படுத்தி பாதுகாத்து பூச்சி வண்டுகள் அடிக்காமல் அவைகளை மூட்டையாக்கி அந்த மூட்டைகள் வந்து கடைகளுக்கும் சந்தைகளுக்கும் வந்து கடைகளிலே இருந்து அவைகள் வந்து ரீட்டைல் மார்க்கெட்டுக்கு வந்து அங்கே தனியாக இருக்கக்கூடிய சிறிய சிறிய வியாபாரிகள் மூலமாக எங்கள் வீடுகளை வந்து சேருகிறது. அரிசி வாங்குவதற்கு எங்களுக்கு திராணியை கொடுத்துருக்கிற தயவு காசு தோத்துறோம். நிறைய பேர் அன்னன்னைக்கு வேண்டி அரிசி அன்னன்னைக்கு தான் அரை கிலோ ஒரு கிலோ முக்கால் கிலோன்னு வாங்கி சமைப்பாங்க. எங்களில் பலர் வந்து மூட்டையை ஏற்கனவே 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு வாங்கி வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடிய பணம் திராணி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆண்டவரே, எப்படி இருந்தாலும் இந்த அரிசி உணவை சாப்பிடுகிறவர்கள் அத்தனை பேரையும், அதை விளைவிக்கிறவர்களையும், அதை விளைநிலத்திலே இருந்து எங்கள் வீடுகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற பல்வேறு வகையான மக்களை உங்களுக்காங்களோ படுகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தியுள்ளோம். உம்முடைய நீங்காத தேவ பிரசன்னவைகளை தாங்கி வழிநடத்தட்டும். நாள் முழுவதும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நாங்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து காத்துள்ளோம். இயேசுவின் திருப்பெயராலே எங்களை உம்முடைய பரிசுத்த கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். என்றும் மாறாத நல்ல கடவுள் நம் ஒவ்வொருவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய வாழ்வோடும், வருங்காலத்தோடும் இருந்து குறிப்பாக இந்த நாளிலே நாம் கேட்டவைகளைப் போல எதையெல்லாம் கடவுளிடத்திலிருந்து கேட்டோமோ அவைகளை விட்டு விலகாமல் அவற்றை மிகுந்த ஜாக்கிரதையாய் காத்து கவனித்து பரிசுத்த வாழ்க்கையை நடத்தி கர்த்தருடைய பரலோக ராஜ்யத்தில் சேர்வதற்கு கர்த்தர் கிருபை செய்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.